வர்த்தக நிலையங்கள் உணவகங்களுக்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகள் ஃப்ரைட் டீ ஃப்ரீசர் உங்கள் தேவைக்கேற்ற அளவுகளில் விநியோகம் செய்கின்றார்கள். மிக மலிவான விலையில் கிரேத் நிறுவனத்தினர். தங்கம் விற்பதற்கும் வாங்குவதற்கும் நம்பிக்கையுடன் நாடுங்கள். 10 வருட அனுபவம் உள்ள டைமண்ட் ஹவுஸ் ரீகனின் தொலைபேசி இலக்கம் 0781-71-19. அப்படி ஏதாவது முக்கியமா கதைக்க வேணும் சொன்னால் கண்ணாடிய கலட்டுற கண்ணால கதைக்கிற. ஹலோ தம்பி, உங்களோட இதுக்கு முன்னே தான் நிக்கிறேன். பெரிய ஆகலாகல் நான் வந்து இப்ப வந்து தம்பி, நான் வந்து ஆக்சுவலி இந்த பிஸ்னஸுக்கு இப்போதான் குதிச்சுட்டு இருக்கிறேன். இருக்கா நீந்தி பார்ப்போம். இது கடல் மாதிரி தானே, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இந்த சின்ன சின்ன பொடிகள் எல்லாம் இந்த சின்ன கடைகளை திறந்து போட்டு எடுப்படுத்தணும் தெரியுறாங்க. ஒரு 2-3 என்னம்மா புரிச்சுகளாக கிடக்குது? ஓ, இது வந்து கடை பிரிட்ஜ் உள்ள கடையம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தம்பி, நாங்கள் வந்து இந்த இந்த பிஸ்னஸுக்கும் இப்போ இறங்கி இருக்கிறேன். எனக்கு வந்து அங்கே ஒரு கடை இருக்கு எடுக்கிறது, அது இது 3-4 கடைக்கு நீங்கள் பிரிட்ஜ் டி பிரிட்ஜ் போடவும். மற்ற நிறைய சாமான்கள் இனி இப்போ நான் கொமாண்ட் பண்ணி வந்தானே, அது கடை இதுன்னு இப்போ இது போடணும். அதான் இருக்கா பார்ப்போம். ஓ, கடை கடை என்று கதைக்கிறீங்கள், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஓமண்ணா, இந்த கிரித்தன்ற கம்பெனியில் வந்து பயோவில் பயோ எண்ணெய் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்கள் தயாரிக்கிறோம். டைரெக்டாக அங்கேருந்து தயாரித்து நல்ல சுத்தமான முறைப்படி வருது. இந்த எண்ணெய் இருக்குது, மற்றது தனியாக இந்த இப்படி ஒரு எண்ணெயும் இருக்குது. எல்லாம் ஒரே எண்ணெய் தான், ஆனால் இது வந்து பியோ. மற்றது வந்து பாருங்கள், இங்கே இந்த கோகோனட் பவுடர் கூட இருக்குது, தேங்காய் இந்த பவுடராகவும் இருக்குது. அதை விட மாஸ்க் இருக்குது, மற்ற இந்த அஞ்சால பப்பியல் இருக்குது, டொய்லெட் கழுவுற அந்த மருந்துகள் எல்லாம் இருக்குது. நிறைய பொருள் இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து தருவோம். உங்களுக்கு மற்ற ஆக்களை விட நிறைய குறைஞ்ச விலையில் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் தருவோம். நீங்கள் என்ன வேணுமென்றதை வந்து லிஸ்ட் போட்டு தந்துட்டிங்கன்னா தருவோம். தம்பி ஆக்களை ரெண்டு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு சாமான்களை காட்டு. ஓகே, நாங்கள் காட்டுவோம்ண்ணே. நீங்கள் முக்கியமான எங்களை ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லலையாண்ணே. சரி, ஓகே ஓகே, நான் காட்டுறேன், நீ முதல் அதை எடுத்து ஒன்று வந்து கொடுத்து. சரி, ஓகே. எங்கள்கிட்ட வந்து போசோன் வைக்கிறதுக்கு, இந்த மீன்கள் இதுகள் எல்லாம் போடுறதுக்கான டீப் ஃப்ரீசர் எல்லாமே இருக்குது. அதோட கரண்ட் குறை எடுக்கக்கூடிய மாதிரியான எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து லிவரேஷன் ஃப்ரீயாக நாங்கள் செய்வோம். முதல்ல எல்லாத்தையும் பாருங்க, பார்த்துட்டு எது உங்களுக்கு வேணுமோ எத்தனை வேணுமென்று சொல்லுங்க, நான் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணித்தரேன். ஏய், கொண்டு வாங்கப்பா ஜூஸை. ஓகே ஓகே, கொடுங்க கொடுங்க. ஓகே, மெர்சி தம்பி. நீங்கள் பிடிக்கிறீங்களா? இன்னும் ஏன்னா முதல்ல கூட்டி கொண்டு ஆகலை, காட்டுவா என்ன வா.
தம்பி ஆக்களுக்கு காட்டு இல்ல வடிவா டீட்டெயில் எல்லாம் சொல்லி காட்டு இந்த பாட்டியாவது நாங்கள் முடிச்சு கொடுப்போம். வாங்க அண்ணா, அண்ணா வாங்க. இப்போ இங்கே இதில் நிற்கிற கிடக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இப்போ போசம் வைக்கிறது, இப்போ லெகிம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இப்போ இதை இது வந்து போசம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கு. இது எடுத்துகிட்டு இதுக்கு லெகிம் வைக்கலாம். இப்போ எங்களோட சிலோன் மரக்கறிகள் இருக்குது தானே, புடலங்க முறுக்கங்க அது இதெல்லாம் இதுக்குள்ள வைக்கலாம். சரி, இது வந்து 113 சென்டிமீட்டரா அகலம், இப்போ 195 நீளம். ஓ, இப்போ இது இதில் வந்து நான் அங்கே யோசிக்கிறேன். எந்த கடைக்கு வந்து இதுலேயே ஒரு டண்டை எப்படி வச்சா டீ ஃப்ரிட்ஜில் இருக்குது, நான் உங்களை காட்டுறேன். முதல் இதாக பார்ப்போம் என்ன. இந்த ஃப்ரிட்ஜுக்கு லைட்டு வேலை செய்யாது. முதல் உண்டை கண்ணாடியை கலடி போட்டுப்பேன். வாங்க நஞ்சே, இதே இருக்கா பாருங்க. நஞ்சே இது வந்து இப்போ இங்கே இப்போ நீங்கள் அங்கே வந்து அதை ரெண்டு உண்டு ஃப்ரிட்ஜ் எடுக்கிற நேரம் இது ஒரே இடம் ஒரே ஏரியா பா வைக்கலாம். இங்கே நாங்கள் மூன்று கதவு போட்டது இங்கே, இது இந்த பக்கத்தில் திறக்கலாம். இங்கே மூன்று கதவு சாமானதுக்கு அடுக்கலாம். தம்பி இதில் இப்போ இப்படி மூன்று கதவில் இப்படி தள்ளுற கதவு இல்லையா? இல்லை அதுவும் இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இது இது வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது என்ன, உங்களுக்கு பெரிய அகலமாக இருக்குண்ணா. நல்லா எல்லா சாமான ஒரு இடத்துல அடுக்கலாம். ஓ அது ஓ நல்ல உசரம். தம்பி இது உயரம் அகலம் அவ்வளவு இது இதுண்ட ஒரு நிமிஷம் அண்ணா. இங்கே அந்த அந்த மூன்று கதவு ஃப்ரிட்ஜ் இருக்கல்லோ, அதுண்ட அந்த உயரம் நீளம் அகலத்து இருக்கா சொல்லுங்க. தெரியாது, புதுசாக வந்ததுன்னே அதான் நான் மறந்து போனேன். சொல்லுங்க டாக்கண்டா. உயரம் வந்து 186, அகலம் வந்து 70. ஓகே, சரியா எழுதி தரேன். நோட் பண்ணித்தான். கண்ணாடியை போடும், என்ன பார்த்தா பயத்தை பிடிக்க மாட்டாங்க, உன்ன பார்த்தா பயத்தை தெரியுது என்ன. இந்த பிச்சை கொண்டு வீட்டை கொண்டு கொண்டு வைப்போமே. உண்டை இந்த ஓட குசினிக்க இந்த சட்டிவானிகளை வைக்கிற கிடாம இல்லை. இப்போ இந்த பிரிச்சை போய் நீங்கள் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்னது இதெல்லாம் பார்க்குறீங்க செல்லம்? வெயிட்டிங், கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா. இது ஆனா இது வந்து அகலம் வந்து இந்த நீளம் வந்து 186, உயரம் வந்து 122, இது இந்த அகலம் வந்து 70. இப்போ இதுக்குள்ளே வந்து நல்ல நிறைய சாமான் வைக்கலாம். நீங்கள் லேசாக ஐஸும் பிடிக்காது உங்களுக்கு இது. ரைட், இப்போ இது இப்படி பிரிட்ஜ் வந்து டண்டு என்ற அந்த பெரிய அடைக்கு போடலாம். சின்ன பாருங்க, இதை பாருங்க, இது கொஞ்சம் உயரம் குறைவு. சில இப்போ அங்கிட்டு சின்ன கடைக்கு இதை போட்டால் என்ன, இதுக்குள்ளேயும் எல்லாம் அடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான பெரிய போத்தில் எல்லாம் அடுக்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய உயர போத்துருவாள் இதுகள் எடுத்து போட்டு மரக்கறிகள் அடுக்கலாம். இதெல்லாம் கிடக்குது, நீங்கள் பாருங்க. கடைசி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நான் அதில் ரெண்டு எடுக்கிறது. ஓகே, இதுகளை பார்ப்போம். ஓ இல்லப்பா, எங்கடை கிடைக்கு எங்கடை கிடைக்குன்னு சொல்கிறீங்க, என்ன நடக்குது? ப்ளீஸ் என்ன வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நல்ல உண்மையில் சூப்பர் ஃப்ரிட்ஜ் அண்ணா. இது இது நல்லா இது எக்கனாமிக். இது மற்றது வந்து உங்களுக்கு நல்ல விசாலமாக இருக்குது, பெருசாக இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா இதையும் பார்க்கலாம். ஓ அந்த எங்கிட்ட பெரிய கடைக்கு இதை கொண்டே போடலாம் என்ன. அங்கே தான் நாங்கள் தமிழ் மரக்கறிகள் அதில் அதில் போடுறதுக்கு இது ஓகே இருக்கும் என்ன. ரெடியே? ஓ எனக்கு கதைக்கு நேரம் இல்லை. இப்போ என்ன தேங்காய் எண்ணெய் நாங்கள் அங்கே ஊரில் தலைக்கு வைப்போம். அந்த எண்ணெய்கள் ஐயோ பார்க்க முடியாத சாமான்களை யூஸ்கள் எண்ணெய்கள் சவக்காரம் அந்த உடுப்பு துவைக்கிறதுகள் அதுகள் இது ரெண்டு சொல்லவே முடியாது. அப்படி கிடக்கு என்னென்ற மனுஷன் சர்ப்ரைஸாக குடிக்கணும் வந்தவரேன். நெண்டைக்கு மனுஷன் மூன்று கொடை திறக்க போதா எங்கே இருந்தால் காசு வந்ததுன்னு தெரியாது. மற்ற சாமான காட்டுறேன். யாரோட கதை சொல்லிருக்குற, எந்த ஊடகத்தோட இப்போ கதைக்கிற,
சரிங்க போதோட சட்டியே முடிஞ்சத கதை. நான் உனக்கே தெரியாமல் செய்யணும்னு அப்படி அவளுக்கு சொன்னால் பேந்த நடி எல்லாடாம் தெரியவில்லை போகுது. நீ பறி போடுவா அண்ணா. வாங்க வாங்க. இந்த இதுகள் வந்து இந்த டெசர்ட்கள் வைக்கிறது, ரெஸ்டாரண்ட்ல சாண்ட்விச்சுகள் அதுகள் வைக்கிறக்கூடிய ஃப்ரிட்ஜு. இப்போ நீங்கள் வந்து பல சரக்கு கடை தான் திறக்க போகிறீங்க, இப்போ இது உங்களுக்கு தேவைப்படாது. தம்பி நான் வந்து மூன்று கடை திறக்கணும் தான் சொன்னான், பல சரக்கு கடை தான் திறக்கணும்னு சொன்னான் இல்லையே. நான் சில நேரங்களும் உங்கள்கிட்ட ஐடியா மாற்றலாம், எதுவும் எனக்கு சில நேரம் தேவை வரும் பார்ப்போம். ஜூஸுகள் இதுகள் இதுகளும் நாங்கள் செய்கிறோம், கடையிலுக்கு போடுவோம். நீங்கள் குமார் பண்ணால் நல்லி விரசன் பெறும் பரவா. உங்களுக்கு இப்போ கடைக்கு உங்களோட கடைகளுக்கு இந்த ஃப்ரிட்ஜ், இது வந்து டீப் ஃப்ரிட்ஜ் சரியா, இது வந்து பெட்டி பெட்டியாக சாமான் வைக்கலாம். இந்த ஆஃப்ரிக்கன் சாமான அழுதல் வைக்கிறது சுவமாக இருக்கும். இதில் வந்து எங்கள்கிட்ட ராலுகள் கனவை நண்டுகளை பக்கெட்டை உடச்சு நீங்கள் வைக்கலாம். இந்த மாடல்லையும் இருக்குது, இந்த அப்படி மாடல்லையும் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்களா. இப்போ இப்படி மாடல்லாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமெண்டாலும் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம், நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள். இதுண்ட பேமெண்ட் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன வந்து, இப்போ நீங்கள் இப்போ மூன்றா ஃப்ரிட்ஜும் கட்டலாம், நாலா ஃப்ரிட்ஜும் கட்டலாம், இல்லாட்டி இப்போ நீங்கள் கூட எடுப்பீங்களேன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு கடனாகவும் செய்வார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, முதலாளி கடன் தருவார். ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். தம்பி இங்கே வா. அண்ணா உங்களை இல்லை மீன் சொல்லுங்க. உடனே சொன்னால் நான் உங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லி. ஆ ஏற்கனவே இந்த வாங்கி கொண்டு போன ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வந்து சில பேர் வந்து காசு தரவே இல்லை. நிறைய பேர் ஒரு சில பேர் தான் கொண்டு வந்து தர்றாங்க சரியா. அவன் இப்போ தான் கழிச்சு கொண்டுருப்பான், கடை திறக்க போகிறேன்னு சொல்லி அவனை நம்பி நீ கடன் கொடுக்குறதுக்கிட்ட கழிச்சு கொண்டு நிற்கிறேன். ஆனால் அவங்க நல்ல அஞ்சு பேர் நல்ல டிப்டப்பாக வெளிக்கிட்டு வந்துக்கிறாங்க. கணக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தவங்க கட்டாயமாக அவங்களை எடுப்பாங்க. அதுக்காக தான் நான் இப்படி சொன்னால் தான் அவங்க தெரியும் தான் நம்ம இப்படி தான் வெளிக்கிட்டு வருவாங்க சரியா. இந்த கடன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து அலைகிறது எனக்கு தான் தெரியும் சரியா. புதுசாக வேலைக்கு இருந்தால் நீ முதல்ல அந்த செய்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த ஃப்ரிட்ஜுகளை பற்றி இப்போ சொல்லி அதை முடி, மிச்ச வேலை நான் பார்த்துக்கொள்றேன். இந்த கடன் கொடுக்குறது லிபரேஷன் பண்ணுறது எல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன் சரியா. முதல் உண்ட வேலையை போய் பாரு. சரி சரியா. நான் இருக்கு உங்களுக்கு என்ன தேவை என்னாலும் உடனடியாக உங்களுக்கு டெலிவரி எல்லா சாமானும் இந்த ஸ்டோர் வழியாக இருக்குது. முழுக்க பாருங்க, நீங்கள் வழியாக பாருங்க. வணக்கம் தம்பி. இப்போ எல்லாம் நான் பார்த்துட்டேன் தம்பி, எல்லாம் முழங்கப்படுத்தினேன் ஒரு ஓகே, எல்லாம் எவ்ரி திங் ஓகே. ஆனால் தம்பி எனக்கு வந்து என்னென்னு கேட்டால், என் பெரிய கடை வந்து 500 மீட்கரையில் இருக்குது. பெரிய கடை வந்து 500 மீட்கரை கடை உண்டு. அது வந்து சூப்பர் மாஸ்டர் மாதிரி, அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரருக்கு பிஸ்னஸ் செய்யணும் என்ற காண்டி அதை நான் செய்கிறேன். மற்றது வந்து ஒரு அந்த மற்ற கடை வந்து ஒரு 80, மற்ற ஒரு 150 மீட்கரை கிட்டே வரும் ரெண்டு கடை. அது வந்து எங்களோட தமிழாக்களுக்கு செய்கிற இதாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் முழுக்க சாமான்கள் வந்து பிரிட்ஜுகள் எல்லாம் நீங்கள்லாம் போட போகிறீங்க. பேமெண்ட் எல்லாம் என்ன மாதிரி? ஓகே, நீங்கள் இப்போ முதல் டைம் வந்தபடியாக முதல் பேமெண்ட்டை பண்ணுங்க. அடுத்தடுத்த இதுகளில் வந்து நான் பார்த்து செய்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இதுகள் பார்த்தீங்க, மூன்று ஃப்ரிட்ஜு பார்த்துருக்கீங்க மூன்று வரைக்கும். என்னோட உடனே நான் டெலிவரி பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வேறு இடத்துல பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 3-4 மாதத்துக்கு இழுப்பாங்க சரியா. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வேணும். ஆனால் இங்கே எல்லா இடமும் இங்கே பாருங்கள், எல்லா ஸ்டாக்கும் இருக்குது. நீங்கள் கேட்க எல்லா ஸ்டாக்குமே இங்கே என்கிட்ட இருக்குது சரியா. உடனே நீங்கள் இப்போ காலமாக பே பண்ணி விட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு உடனே 1 மணி தேதியில் நாங்கள் கொண்டு வந்துருவோம். கரண்டியை மறந்து விட்டீங்க. அடே கரண்டி எல்லாம் பின்னால் பட்டி கிடக்கடா. முள்ளு கரண்டி கத்தி எல்லாம் இருக்குது, எடுத்து கூடாது. அது அந்த கரண்டியை சொல்லி. அப்போ இந்த ஃப்ரிட்ஜின் கரண்டி அது ஒரு வருஷம் இருக்குது. நான் இங்கே பில் போடக்க போட்டு சொல்லுவேன். போய் சார் எனக்கு நான் சொல்கிறேன். 3 ஃப்ரிட்ஜு, அதில் 3 வந்து லெகும் வைக்கிறதுன்னு. அடுத்தது வந்து 2 ஃப்ரிட்ஜு வந்து கொன்சிலே மீன்கள் வைக்கிறது. அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறதுங்க. ஓகே, நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் முதல் டைம் வந்தபடியாக கடை போடுறபடியாக நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். நல்ல விலை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பொருடா முதல்ல அவங்க பே பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம் சார். சரி, இப்போ என்ன மாதிரி பே பண்ண போகிறீங்க? பேமெண்ட் ரெடி பேமெண்ட் தான் தம்பி. இந்த நேரம் தம்பி இதில் வந்து 3 மில்லியன் இருக்குது சரி. உம்முடைய காசு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எடுத்துட்டு மிச்சத்தையும் எங்களோட வீட்டை போட்டு விடும் பாருங்கம்மா.
என்ன இது காலங்காத்தாலத்துல வந்து இந்த பிரிட்ஜ் எல்லாத்தையும் பார்க்க வச்சு இந்த அவனோருடன் வேலை இல்லாமட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி நானும் மினக்கட்டு உங்களுக்காக இருந்து சரியா இன்னொருத்தருக்கு ராந்தை கொடுத்துட்டு போகாமல் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தார் சரியா வந்து விளையாட்டுத்தனமாக கொண்டு இதை கொண்டு வந்து தாருங்க லோட்டோவை என்ன விளையாட்டுது உங்களுக்கு நீங்கள் வந்து கணவர் விஷயம் தெரியாமல் நிற்கிறீர்கள் இதுண்ட தாற்பயம் வந்து எனக்கு ஒரு சாத்திரி சொன்னவன் இன்றைக்கு கடகராசி புனர்பூசம் நாலாம் காலுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுகிறான் என்று அவன் சொல்லி அவன் அந்த நம்பர்றான் அவ்வளோ அவன் போட்டிருக்கிறான் என்ன இன்றைக்கு இதை 8 மணிக்கு நிச்சயமாக 3 மில்லியன் விழுகுது விழுந்தோன்னு கூட காசை எடுத்து போட்டு தாங்க அண்ணன் இந்த லொத்தோவை 8 மணி மட்டும் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு இப்போ உருக்கி விட்டுறேன் சும்மா இரு அண்ணன் இங்கே பாருங்க உங்கள்கிட்ட சொந்தமாக இருந்தால் செய்யுங்க சரியா இந்த லொட்டோ கிட்ட எல்லாத்தையும் நம்பி ஒன்றுக்கு ஏன் ரங்காதீங்க கிளம்புங்க ஒன்று சொன்னவன் அவங்க சொன்னபடி அது இதை 8 மணிக்கு பாரு என்னையும் வலிக்கட்டி கொண்டு அது இப்படி வலிக்கட்டி வாண்டு நானும் வலிக்கட்டு கொண்டு பாரு என்ன மரியாதை கேடு அவன் அவன் சொந்த காசை வச்சுக்கொண்டு கடத்த ரொக்க முடியாம இருக்கிறாங்க நீங்கள் உங்களை மாதிரியோ எடுத்து கடத்த ரொக்கிறதுக்கு நீ ஏன் இந்த ரெட் புல் குடிக்காம வர அவங்க தான் அது அக்கோல இல்லையப்பா அது அக்கோல அது அடி ரிங்ஸ் அடி